கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்த ஆறாவது வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக, சிலுவையிலே பிதா தமக்கு ஒப்பு கொடுத்த பிராயசித்த இல்லை பாப பரிகார பலியின் காரியங்களை நிறைவேற்றினவராக, சாத்தானின் தலையை நசுக்க அவர் முழுதுமாக பாவத்திற்கு பரிகாரம் செய்தவராக, அங்கே எல்லாவற்றையும் முடித்தவராக, முடிந்தது என்று அறிந்து அவர் என்ன செய்தார்? அந்த வசனத்தை சொன்னார் என்பதை பார்க்கிறோம். யோவான் 19:28 வசனம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே 19:30 வசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் செய்து முடிந்தது என்று அவர் சொன்னார் என்பதை நாம் அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். பிதாவின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. தமது பூலோக வருகையின் நோக்கம் நிறைவேறி முடிந்தது. பாவ பிராயசித்தம் பரிகாரம் செய்து முடிவடைந்தது. பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது. பாவிகளுக்கான விடுதலைக்கான பணி முடிந்தது. சாத்தானின் அதிகாரம் முறியடிக்கப்பட்டு முடிந்தது. பலியின் நியமங்கள் நிறைவேறி முடிந்தது. இரட்சிப்பின் கிரியை நிறைவேறி முடிந்தது. முன்கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலும் முடிந்தது. நியாயப்பிரமாணத்தின் பலி நியமங்கள் நிறைவேறி முடிந்தது. பாவத்தின் சாபத்தின் வினையினின்று விடுதலை பணியும் முடிந்தது. மனிதன் பரலோகம் செல்லும் பாவத்தடையை அகற்றி முடிந்தது. பிதா கொடுத்த பாத்திரத்தின் பணிகளெல்லாம் நிறைவேற்றி முடிந்தது. எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய ஒரு நிம்மதி வார்த்தையை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு முடிந்தது என்று அறிந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றினவராக அவர் முடிந்தது என்று சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு திருப்தியான ஒரு வார்த்தையாக இதை சொல்லுகிறார், ஒரு நிம்மதியின் வார்த்தையாக சொல்லுகிறார். அவர் முடித்த ஒரு காரியத்தை, அவர் செய்து முடித்த ஒரு பூரண திருப்தியோடு அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு மனிதருக்கு நம்பிக்கையின் வார்த்தையாகவும் இலவசமான இரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பரலோக பாக்கியமும் ஏற்படுத்திய பூரண பணி நிறைவின் வார்த்தையாகவும் இது காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மனித பாப பரிகாரம் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாம் நிறைவேற்றி முடிந்தாயிற்று. இனி மனிதன் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவரை விசுவாசித்து அவர் செய்த அவர் நிறைவேற்றின இந்த பணிகளை நினைவு கூர்ந்து அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை சொந்தமாக்கி கொண்டால் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுவான். மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் செல்லும் பாக்கியத்தை பெறுவான். நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாக புதிய வானம் புதிய பூமியிலே பிரவேசிக்கும் பாக்கியம் உள்ளவனாக மாறுவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து செய்த இந்த மகிமையான காரியத்தை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாகும் படியான பாக்கியத்தை கொடுத்து தமது பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்திலே வாழும்படியான பாக்கியத்தை தர இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக, எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவராக, எல்லா பணிகளையும் பிதாவின் திட்டத்தையும் பூலோகத்திலே தாம் வந்ததன் நோக்கத்தையும் தமது பணியையும் நிறைவேற்றி முடித்த ஒரு பூரண திருப்தியோடு முடிந்தது என்று இயேசு சொன்னார். அவர் நிறைவேற்றி முடித்தார்.
ஆனால் அதை சொந்தமாக்கி அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய ஆசீர்வாதங்களை, அதனுடைய மகிமையான அந்த பரலோக நித்திய ஜீவ வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்பு, நீ விசுவாசித்தால் உனக்கு பரலோக வாழ்வு. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக செய்த பாப பரிகாரத்தை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டால் அவர் என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளேன் என்று சொன்னவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படியே நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரலோக பாக்கியங்களுக்கு நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றுவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் முடித்த அந்த மகிமையான பரலோக அந்த வாழ்வின் பணிகளை, பரலோக வாழ்வுக்கான பணிகளை, பாவ பரிகாரத்தை நமக்கு சொந்தமாக்கி இன்றும் அவருடைய ராஜ்யம் செல்ல தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் மனிதனாக இறங்கி வந்து பரலோக மேன்மைகளை வருத்து தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூலோகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து மனது சாயலாக தம்மை ஒப்பு கொடுத்து எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றினீரே, முக்கு ஸ்தோத்திரம். பிதா கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றினீர், பாப பரிகாரம் செய்து நிறைவேற்றினீர், பலியின் நியமத்தை நிறைவேற்றினீர், எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தினீரே, முக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்பை ஒருவராயினும் இழந்து போகாதபடி உம்முடைய பரலோக பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தினதை செய்து முடித்த எல்லா விதமான காரியங்களையும் நிறைவேற்றி திட்டத்தையும் ஆண்டவரே தீர்மானத்தையும் எங்களுக்காக ஆண்டவரே பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சிலுவையிலே மறித்து எங்களுக்காக ஏற்படுத்தின அந்த மகிமையான பாக்கியங்களையும் நாங்கள் ஆண்டவரே உதாசீனப்படுத்தி அதை இழந்து போய் உம்முடைய நித்திய பங்கு இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.